எந்த சமூக ஊடகங்களாக இருந்தாலும் இப்போ கிரிக்கெட் தொடர்பான பதிவுகள் தான் அதிகமாக இருக்கின்றன. சிஎஸ்கே ஆர்சிபி போட்டியில சிஎஸ்கே அணி தோற்கும் அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் பதிவிட்டு வராங்க. 2024 ஐபிஎல் தொடரோட மிகப்பெரிய போட்டியாக கருதப்படும் சிஎஸ்கே மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையேயான போட்டி நாளைய தினம் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றா பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் அப்படின்ட்டு சொல்லி கூறப்படுது. இந்த ஆண்டு எப்படியாவது பெங்களூர் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆவலோடு இருக்கக்கூடிய அந்த அணியோட ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல இந்த போட்டியை குறித்து அதிகம் பேசி வராங்க. குறிப்பாக பெங்களூரு அணியோட மூத்த வீரர் விராட் கோலியோட ரசிகர்கள் இந்த போட்டியில சிஎஸ்கே அணி தோற்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ஊடகங்கள்லயுமே பதிவிட்டு வராங்க. எதனால தோற்கும், எப்படி தோற்கும் அப்படின்ற விளக்கம் எதுவுமே சொல்லாம பதிவிட்டு வராங்க. ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற பிரபலமான சமூக ஊடகங்கள்ல விராட் கோலியோட புகைப்படம் வைத்துள்ள கணக்குகள்ல தொடர்ந்து சிஎஸ்கே அணி தோற்க போகிறது அப்படின்னு சொல்லி பதிவிட்டு வராங்க. மறுபுறம் சிஎஸ்கே ரசிகர்களும் இந்த போட்டி குறித்து அதிகம் பேசுறாங்க. அதே மாதிரி சிஎஸ்கே அணியோட ரசிகர்களும் சிஎஸ்கே அணியோட பலம் பலவீனம், தோனியோட கடைசி போட்டியா அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை வந்து விவாதம் செய்து வராங்க. ஆனா பெங்களூரு அணியோட ரசிகர்கள் தொடர்ந்து சிஎஸ்கே அணி தோற்கும் அப்படின்னு சொல்லி ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் சொல்லி கருத்து உருவாக்கத்தை உருவாக்கும் வேலையை செய்து வராங்க. இப்படியான பதிவுகள் மூலம் சிஎஸ்கே வந்து தோற்றுவிடுமா, ஆடுகளத்துல தான் விளையாடி வெற்றி பெற வேண்டும், சமூக ஊடகங்கள்ல இல்ல அப்படின்னு சொல்லி பிற அணிகளோட ரசிகர்கள் பெங்களூரு அணி ரசிகர்களை வந்து விமர்சி வாராங்க. மேலும் தினேஷ் கார்த்திக் கிட்ட ரசிகர் ஒருவர் வெதர் சம்பந்தமான ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு. அதற்கு தினேஷ் கார்த்திக்கும் வீடியோ வாயிலாக பதில் சொல்லியிருக்கிறாரு. As of now it's very very good. Fingers crossed tomorrow. 2024 ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து வரும் நிலையில் அதையும் தாண்டி சிஎஸ்கே அணி வேறு ஒரு பெரிய திட்டத்தையே கையில் எடுத்திருக்கிறது. புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடங்களுக்குள்ள இடம்பெற வேண்டும் அப்படின்ற திட்டத்தை சிஎஸ்கே அணி கையில் எடுத்திருக்கிறது. அதற்கு காரணம் மூன்றாவது அல்லது நான்காவது இடத்தை பிடிக்கும் அணிகள் எலிமினேட்டர் போட்டியில் ஆட வேண்டும். அதில் வெற்றி பெறும் அணி அதுக்கு பிறகு இரண்டாவது தகுதி போட்டியில் விளையாடி வென்றால் மட்டும்தான் இறுதி போட்டிக்கு முன்னேற முடியும். ஆனா புள்ளிப்பட்டியில் முதல் இரண்டு இடங்களில் இடம்பெற்றால் முதல் தகுதி போட்டியில் விளையாடி அதுல வெற்றி பெற்றால் நேரடியாக இறுதி போட்டிக்கு முன்னேறலாம். ஒருவேளை முதல் தகுதி போட்டியில தோல்வி அடைந்தாலும் இரண்டாவது தகுதி போட்டியில பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும், அதுல வென்று இறுதி போட்டிக்கு முன்னேறலாம். எனவே புள்ளிப்பட்டியில் முதல் இரண்டு இடங்களில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே அணி கடும் முயற்சியில இறங்கி இருக்கிறது. ஆனா இதற்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் தங்களோட கடைசி லீக் போட்டிகளில் தோல்வி அடைய வேண்டும். அடுத்து பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே அணி வெற்றி பெற வேண்டும். இந்த மூன்றும் நடந்தா ஹைதராபாத் அணி 15 புள்ளிகளோட நான்காவது இடத்திலையும் ராஜஸ்தான் அணி 16 புள்ளிகளோட மூன்றாவது இடத்திலையும் இருக்கும். சிஎஸ்கே அணி 16 புள்ளிகளோட ராஜஸ்தான் அணியை விட கூடுதல் ரன் ரேட் பெற்று இரண்டாவது இடத்துக்கு செல்லும். ஒருவேளை சிஎஸ்கே அணி பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில 17 ரன்களுக்கும் குறைவான ரன்கள் வித்தியாசத்துல அல்லது கடைசி ஓவர் வரை சேசிங் செய்து தோற்றால் 14 புள்ளிகளோட புள்ளிப்பட்டியல நான்காவது இடத்தை பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுமாம்.